குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்க்கு வந்து என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் போட்டிருந்தக்கி எல்லாமே வந்து என்னென்னா ப்ரைவேட்டாக இது பண்ணுது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வேர்டுக்கான ஆன்சர்க்கு, ஒன் வேர்டில் வந்து என்னென்னா ஏ அண்ட் தென் பி. ஸோ ரெண்டுக்குமான ஆன்சர்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2 marks. ஸோ 2 marksில் வந்து என்னென்னா நீங்கள் எது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 mark அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 marks உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து என்னென்னா பிரிச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 mark. ஸோ எது எதுக்கு வந்து 2 marks கொடுத்துருப்பாங்க, எது எதுக்கு வந்து 1 mark அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 36 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாபிடல் ரூல் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த கொஷின் நம்ம அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 mark. 5 marks கிராமர்ஸ் ரூலில் நம்ம அதை எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அப்ளை ஆகாது அப்படின்னு எழுதினாலே 2 marks. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்குமே மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோ. ஓகே. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.